ஸோ ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கேமிங் வித் தமிழ் இது நம்ம சேனல். இது வந்து நம்மளோட 100th வீடியோ. எல்லாம் உங்களால் தான் 100th வீடியோ அளவுக்கு வந்துட்டோம். அப்புறம் வந்து நேற்று வீடியோ போட முடியல, மன்னிச்சிருங்க, ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் வீடியோவே போட முடியல, வேலை ஒர்க் இருந்துச்சு, அதனால் வீடியோ போடல. ஓகே, இப்போ உங்கள் கமெண்ட்டெல்லாம் நான் இப்போ படிக்க போகிறேன். ஓகே, வாட் இஸ் யுவர் நேம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. என் நேம் பார்த்தீங்கன்னா அஃப்சர் அகமது. அஃப்சர்னு நீங்கள் கூப்பிடலாம், அஃப்சர் அகமது என் பேரே, அஃப்சர்னே கூப்பிடலாம். ஓகே, இப்போ அடுத்த கமெண்ட்டு முஸ்லீம் ஹிந்து இந்த மாதிரி. நம்ம யூடியூப் ஃபேமிலியில் ஜாதி மதங்கள் எதுவும் இல்லை பாப்பா, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம யூடியூப் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, நம்ம எல்லாருமே ஒன்று தான். ஓகே, நம்ம யூடியூப் ஃபேமிலியில் எல்லாம் ஒன்று தான். ஓகே, இப்போ அடுத்த கமெண்ட். அப்புறம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஐ எம் சப்ஸ்கிரைப், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு. இந்த மாதிரி கேட்காதீங்க, உங்கள் சேனலை பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அந்த ஸ்பேம் ஸ்பேம் குற்றம், இது பேர் ஸ்பேமில் போட்டு உங்கள் சேனலை இது பண்ணிடுவாங்க. அப்புறம் ஹவு ஓல்டு ஆர் யூ ப்ரோ, என் வயசு என்னன்னு கேட்குறாப்பில், என் வயசு பார்த்தீங்கன்னா மூணு இல்லை 13, சாரி 13. அப்புறம் வந்து ஜிடிஏ விசிட்டி ஒன்று போட்டிருந்தேன், இவங்க ரொம்ப நேரம் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, 300 MB போடுங்கன்னு. அதனால் 300 MB போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்களா, அது வந்து சுத்த பொய்யெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை கேம் கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்கும் அது உண்மையாக இருந்துச்சுன்னா. அப்புறம் கிரேனி அவுட் விட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு கமெண்டாக வந்துடும், இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு ரீப்ளே பண்ணாமல் விட்டால் அது ஏன் தப்பு தான், ரீப்ளே பண்ணவும் இல்லை, இதுவே ஒரு வீடியோவாக எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வரப்போகுது பாருங்கள். ஓகே, போகலாம். யோ எடிட்ரு போடியா? ஆ, இப்போ ஃபஸ்ட்டு போன உடனே யூடியூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கேமிங் தமிழ் சேனலுக்கு போங்க. அதில் வந்து கீழே வந்து அவுட் வீட்டு தான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்க, ஃபஸ்ட்டு அவுட் வீட்டையே பார்ப்போம், அடுத்தது இது பார்க்கலாம், அதான் இன்னும் ஈவில்லன் அவுட் வீட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எங்கே அந்த இதை காணும் நீங்கள் பார்க்குறேன், கொரோனா வைரஸ்ட்டு இது இல்லை, திருட்டு கிழவி ஹோமே கார்டு அவுட் வீட் கல்லாட்டா, அந்த இதை ஓப்பன் பண்ணுங்கள். அவுட் வீட் கல்லாட்டாவை டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிரேனி அவுட் வீட்டு கேம் அப்படின் இருக்கும், அந்த கேம் லிங்கை கீழே அமுத்துறீங்கன்னு வைங்க. அப்புறம் எப்போ போல் நம்ம சேனலோட வெப்சைட் லோட் ஆகும், அதில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படின் இருக்கும், அப்புறம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக மீடியா ஃபயருக்கு போய்டும். அதை அந்த பச்சை கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஓகே பண்ணி ஓகே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், அவ்வளோ. அப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஈவில்னன்னு எப்படி ஈவில்னன் அவுட் வீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம். யோ எடிட்ரு எத்தனை வண்டா சொல்கிறது போடுறா? ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூடியூப் போங்க, யூடியூப் போனோடனே நம்ம சேனல் உள்ளே போங்க, வெயிட் பண்ணுங்கள், இது வேறு லோடிங் ஆகிட்ருக்கா, நெட்டு ப்ராப்ளம் போல், சீக்கிரவா வீடியோ சொல்ல போங்க. ஃபஸ்ட்டு ஈவில்னன் அவுட் வீட் கலாட்டா அந்த இது முதல்ல ஓப்பன் பண்ணுங்கப்பா, வெரிஸ்ட்டை ஓப்பன் இங்கே காணும். சரி சரி, ஏ மேலடா அது இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட் வீடியோ அதெல்லாம் அந்த இருக்கு, அது வந்து இதான் ஈவிலன் அவுட் வீட் கல்லாட்டா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். சில பேருக்கு டிஸ்கிரிப்ஷனே ஓப்பன் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன், என் ஃப்ரெண்டு கூட கேட்டிருந்தான் டிஸ்கிரிப்ஷனை ஃபஸ்ட்டு எப்பட்றா ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்குறான், அப்போயே தலைவலி வந்துச்சு. டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஈவிலன் கேம் லிங்க் அவுட் வீட் கேம் லிங்கை கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் வந்து அது கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக மீடியா ஃபயருக்கு போய்டும், நான் அதெலாம் வெப்சைட்லாம் கொடுக்கல, அதில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணோடனே எப்போதும் ஓகே கொடுத்துக்கோங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இப்போ ஓகே கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நான் கேன்சல் கொடுத்துட்றேன், எனக்கு தேவையில்லை, ஓகே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ கமெண்ட்டை போய் படிக்கலாம். சரி, வாட் ஆப் ரெக்கார்டிங் ப்ரோ ப்ளீஸ் டெல், ரெக்கார்டுக்கு என்ன ஆப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து ரெக்கார்டுக்கு வந்து ஏஇசட் ஸ்க்ரீன் ரெக்கார்டு அதுதான் யூஸ் பண்ணுறேன்.
அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரு வீடியோ போட்டாலே கமெண்ட் ஒன்றாவது இப்படி கமெண்ட் பண்ணிடுவாங்க சில பேர். அளவுக்கு சென்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் ஒரு நாள் எல்லாருக்கும் அளவுக்கு சென்ட் பண்ணுவேன், ஆனால் எப்படி அளவுக்கு சென்ட் பண்ணுறதுன்னு தெரில. அது மட்டும் தெரிஞ்சால் எனக்கு வந்து அனுப்பி விடுங்க அதை எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சென்ட் பண்ணுறேன், ஏதாவது ஒரு கேரக்டர் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலோ நெய்பருக்கு நிறைய கமெண்ட் வந்துச்சு பண்ண சொல்லி. ஃபஸ்ட்டு எனக்கு யார் கமெண்ட் பண்ணி பார்த்தேன்னா இதோ இவங்க. டேய் டேய் எடிட்டர் போடுறா, போட மாட்டேன். டேய் சும்மா சும்மா என்ன கத்திக்கிட்டு இருக்கேன், எடிட் பண்ணுறதுக்கு தானே இவ்வளோ நேரம் ஆச்சு, அதை சொல்ல வைதானே. உடம்பு சரியில்லை அது இல்லைன்னு ஏமாத்திரியா, ஒர்க் இருக்குண்டி உனக்கு என்னடா ஒர்க் இருக்குது, எனக்கு தானே ஒர்க் இருக்குது. ஆமாங்க, இவ்வளோ நாள் இந்த எடிட்டர் பைபிளில் சொன்ன மாதிரிக்கு லேட்டாகிடுச்சு எடிட் பண்ணுறதுக்கு தான். அப்போயே வீடியோ செஞ்சு வச்சுட்டேன், இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ஒரு நாள் ஆகிட்டாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒர்க்கு கூட இருந்துச்சு, ஆச்சு என்ன எடிட்டர் நம்மளை பார்க்குறான். இல்லை இல்லை ஒர்க்லாம் இல்லை, சில இதெல்லாம் விடுங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு இந்த கேம் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, இது ஏனே தெரிய மாட்டேங்குது. ஏபிகே ஃபைல் இன்ஸ்டாலே ஆக மாட்டேங்குது, அதனால் ஒர்க் ஆகலை இந்த கேம். அப்புறம் நம்ம வந்து ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தோம்ல, அந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்யூனிட்டி டப்பில், கம்யூனிட்டி டப்பில் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோ 100th வீடியோ அதுக்கு நிறைய கமெண்ட் வந்துச்சு, அதுக்கும் இப்போ நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே போனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என் சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள், வாட் இஸ் யுவர் நேமு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு சேனலை ப்ரொமோட் பண்ணுவோம், சேனல் இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. ரெண்டு சேனலை ப்ரொமோட் பண்ண சொல்லியிருந்தீங்க, பிராணவ் தமிழ் கேமர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து தமிழ் டு கேமிங்கை ஏற்கனவே ப்ரொமோட் பண்ணிட்டோம் நம்ம, இந்த ஸ்கேரி நெய்பருக்கு அதுக்கே வியூஸ் போய் உங்களுக்கே வந்திருக்கோம். ஏற்கனவே டேர்ந்து ஒரு 10 சப்ஸ்கிரைபராவது அந்த வீடியோலேருந்து வந்திருக்கோம், அதுக்கே ஏற்கனவே 5000 வியூஸ் போயிடுச்சு. அதனால் தமிழ் டு கேமிங் இருந்தாலும் ப்ரொமோட் பண்ணுவோம், தமிழ் டு கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரேனி லைவ் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, இப்போ மேலே பார்த்தேன் அந்த கமெண்ட்டு, அது பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் வந்து கிரேனி லைவே ஒர்க்காகி தொலைய மாட்டேங்குது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது, லைவே யூடியூப்க்கு வர மாட்டேங்குது. அதனால் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட் இருக்குது, யுவர் நேமு பார்ப்போம் ஒன்று ஒன்றா. அப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சி வீடியோ போடுங்கலாம் நிறைய பேர் கே எடிட்ரு கேட்டிங்கெல்லாம், என்ன எடிட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க. நான் கைன்மாட்ரஸ்டர் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன அது நல்ல எடிட்ரு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் கேம் லைவ் கேட்டிருந்தீங்க, அதான் போட்டேன் ஃபேஸ் கேம் வீடியோக்கே போட்டிருந்தேன், லைவ் போட முடியலன்னு சொல்லிட்டேன் அப்பயே, அதான் பண்ணவே முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோட ஃபேஸ் கேம் லைவ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.